வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடலை. அதுக்கு நம்ம முதலே ஒரு காரணம் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த விளக்கத்தை சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். தடுமாறும் அதிமுக, சிவி சண்முகம் கோட்டை விட்டுருவார். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக நிற்கும். அது நின்னால் பெரிய சேதாரத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா வாக்கு வங்கி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இழந்த செல்வாக்கை மீட்கணும்னு ஐயாவும் களமிறங்கிட்டார். மேலேருந்து பணம் கொடுக்குறாங்க, இறங்கி அடிங்கங்கிறாங்க. ஆனால் திமுகவே ஜெயிக்க முடியுமான்னா அது கேள்விக்குறி தான். இன்றைக்கி திமுக வந்து அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணுவாங்க. இதற்கு நடுவில் முதலமைச்சர் டேபிளுக்கு போன ஒரு ஃபைலை பார்த்து முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு கோபம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பமே கோபம். என்ன, தவறான கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த வாக்குகள், அதாவது தபால் வாக்குகள், 2,58,000. அதில் கிட்டத்தட்ட 1,11,000 திமுக, 62,000 பிஜேபி. இதுதான் பிரச்சனை. இப்போ பிஜேபிக்கு 62,000 ஓட்டு எப்படி போட்டாங்க? ஏன்னா நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் நம்பாளுங்க. நம்பாளுங்கன்னா எப்பயுமே திமுக வந்ததுன்னா அரசு ஊழியர்களுக்கு நிறையா கொடுப்பாங்க, ஆசிரியர்களுக்கு நிறையா கொடுப்பாங்கன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் என்ன சிக்கல் வந்தது, இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். நிறையா திமுக பார்க்குறவங்களாம் கோவப்பட்டாங்க, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, திமுக எழுத்து பேசுகிறீங்கன்னு. என்ன சொன்னோம், அன்பில் மகேஷ் பொய்யாமலி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. உங்களால் முடியும்னா முடியணும், முடியலைனா முடியலன்றணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்க்காம முதலமைச்சருக்கே தகவல் கொண்டு போகாமல் அப்படி தான் அவரை தான் சொல்கிறாங்க. முதலமைச்சருக்கு தகவலே போகல, கடைசி வரைக்கும் அவங்க குடும்ப கூட்டிலாம் வந்து உட்கார வச்சுக்கிட்டு கடைசியாக அவங்கள வந்து அந்த இதில் சிந்தாகரிப்பேட்டையில் ஒரு இடத்துல அடைச்சி அங்கே இருக்க குழந்தைகள்லாம் சின்னதெல்லாம் சத்தம் போடுறத பெரிய வீடியோலாம் ஆக்கி கதறல் அப்படிலாம் போட்டாங்க. பார்க்குற மக்கள் எப்படி நினைப்பாங்க, இடைநிலை ஆசிரியர்களாக நாங்கள் வந்து கலைஞர் அவர்களின் மேல் அபிமானம் கொண்டவர்கள், ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம், இப்போ எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல, இப்படி தானே பேசுனாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது திமுகன்னு ஒட்டு மொத்த முடிவு. அதுவும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி. ஏன்னா இன்றைக்கி பிடிஆர் இருக்கும் போதும் பிடிஆர் இல்லாத போதும் என்ன வித்தியாசம்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம தங்கம் தென்னரசு குறை சொல்லலை. பிடிஆர் இருக்கும்போது எந்த இடத்துல செலவை குறைக்கணும் அது குறைச்சார். உதாரணமாக டிஎன்பிசி தேர்வு, அதுக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து இது அடிக்கணும், இது வினாத்தல் அடிக்கணும்னு சொன்ன உடனே என்னங்க பாஸ் ஆகி வரவங்களே இவ்வளோ கம்மி, எதுக்கு இவ்வளோ வினாத்தல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னவர்தான். அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் முடியாது, முதல்லையே சொல்லிட்டார் இது முடியாதுங்க, பாசிபிள் இல்லைங்க, முடிஞ்சா அந்த பிரச்சனை எதாவது வருதா, முடியுன்னா முடியுங்கணும், முடியலன்னா முடியலங்கணும். அதை விட்டுட்டு அரசு ஊழியர்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்து இந்த என்னாச்சு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுக்குறேன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அவங்க இல்லை இல்லை. அப்போ தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட உட்காந்து ஆலோசிச்சுக்கணும்ல, ஏங்க இந்த மாதிரி வந்து நிதிநிலை இருக்கா இல்லையா, அப்போ சொல்லியிருக்கணும்ல இவரும். இப்போ ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணாததன் விளைவு இன்றைக்கி என்னாச்சு, அவங்க எல்லாம் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து எத்தனை நாளுங்க, கொஞ்சம் யோசனை பாருங்க. அரசு ஊழியர்கள்ங்கிறது திமுகவுடைய ஒரு கண்ணு மாதிரி. அதுவும் ஆசிரியர்னா திமுக ஆட்சியில்தான் ஆசிரியருக்கு நிறையா பணம் கொடுப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த ஆசிரியர்களே உங்களை எடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாலின் கிட்ட இது போனவொடனே அவர் என்ன சொல்லுவார், வரக்கூடிய 2026ல் விஜய் வராரு, இவர் சீமான் வாக்கு வங்கியை பெருக்கிட்டே போகிறாரு, அண்ணாமலை ஒரு பக்கம் வேகம் எடுத்துட்டு இருக்காரு, நாளாக நின்னா பிரச்சனை இல்லை, அதிமுக சீமான் அண்ணாமலை விஜய் இப்படி நாளாக நின்னா திமுக கொண்டாட்டம். ஆனால் திமுக இருக்க கட்சி எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிட்டா என்ன நிலவரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 2026 திமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன், ஸ்டாலின் அவங்க பையன் உதயநிதியை கொண்டு வரணும், நீங்கள் கொண்டு வரது நல்லதா இல்லையாங்கிறது வேற கதை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் என்ன நினைப்பாரு, பரவாயில்ல இப்போ நம்ம ஆட்சி பண்ணோம். இன்னைக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், மக்கள்கிட்ட திமுக மேலே அதிருப்தி இருக்கா, இருக்குது. ஆனால் வேகமாக ஓடி போய் திமுகவுக்கு எதிராக குத்துற மனநிலை இல்லை. ஜெயலலிதா வந்து குத்துனாங்கல்ல, அது ஒரு தடவை கலைஞர் அவருச்சில ஐயோ எல்லாமே உன் குடும்பம்னு சொல்லி குத்துனாங்க, இந்த தடவை அந்த நிலைமை இல்லை. ஸ்டாலின் பண்ணுறாரு இல்லைங்கிறத தாண்டி மக்கள்கிட்ட ஓகேப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஏதோ ஓடி ஆடி போறாருப்பா அப்படிங்கிற இமேஜ் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாக்குகள் முக்கியம்தான். இப்போ 9% அகவலை இப்படி உதைக்கி உயர்த்தியிருக்காரு, ஜனவரி 1 அமுலுக்கு வருதுங்கிற நல்ல முடிவு. இது முதலே கொடுத்துருக்கலாம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா 40 ஜெயிச்சது பிரச்சனை இல்லை, ஆனால் 4% ஓட்டு கம்மியாக போச்சே. 4% ஓட்டுன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க 4% தானு, கூட்டி கழித்து பார்த்தா இதில் சிக்கல் என்னென்னா, இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது
38 தொகுதியில் இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா நிற்கிற வித்தியாசம் 12-50 இப்படி வருது. இப்போ சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆகும், இதை இப்போ என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழி உண்ணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வித்ரா வாங்கிட்டார். நல்லா தெரியுது, நம்ம சொல்லணும்ல அதெல்லாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு காரியவாதி, இப்போ ராமதாஸ் அதை விட பெரிய காரியவாதி. ரெண்டு பேரும் என்ன யோசிப்பாங்க, 2026 திமுக கூட்டணிக்கு பாமக போக முடியாது, ஏன்னா விடுதலை சேர்த்துக்கிட்டு இருக்குது, விடமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவார் அவர், பிஜேபி கூடணும்னா ரோட்டில் தான் நிற்கணும், ஒன்றும் வாக்கு வராது. இது சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, அப்படி தான் உண்மைதான் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலை ராமதாஸ் ஐயா என்ன முடிவு எடுப்பார், நாங்கள் இணைந்து விட்டோம் அப்படின்னு அவரும் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஐயாவுக்கு சிக்கல்னா, அந்த நேரத்தில் விஜய் வர்றார், திமுகவோட எதிர்ப்பு போட்டு விஜய் வாங்கிடுவார், சீமான் வாங்கிடுவார், அண்ணாமலை வாங்கிடுவோம் போது பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாவுக்கு வழி விட்டு, ஐயா பாருங்க உங்களை நாங்கள் டச் பண்ணலங்கிறதுக்காக இதெல்லாம் சும்மா சிவி சண்முகத்துக்கும் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை நிறைய எழுதுறாங்க. நம்ம விசாரிச்சு வரைக்கும் அப்படி இல்லை, நம்ம மறுபடியும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு வரியை எடப்பாடி பழனிசாமியை சிவி சண்முகம் நம்புவார், அதே மாதிரி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி தான் நம்புவார், மோடியை நம்ப மாட்டார். நம்புவாரானா இவருக்கு, இவரை தாண்டி தான் மோடி. சிவி சண்முகம் நேரடியாக எடப்பாடிகிட்ட பேசுறது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, சிவி சண்முகம் கோவிச்சுட்டாரு கோவலாம் படலை, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. யோசிச்சு நீ பார்த்துருப்பாங்க, சிவி சண்முகம் சொல்லியிருப்பார், நம்ம நின்னா பிரச்சனை, ஐயா வந்து இப்போ நமக்கு அவருக்கு டேம் சரியில்லை, தேவையில்லாம நின்று மூணாவது இடத்துக்கு போயிட்டா சிக்கலாக போயிடும், அதிமுக நாங்கள் தான் ரெண்டாவது பெரிய கட்சின்னு அண்ணாமலை சொல்லுவார். அப்போ தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்திக்கணுமா, வித்ரா வாங்கிக்கணுமா? எம்ஜிஆர் 1984 எம்ஜிஆர் வித்ரா வாங்கினார், பேர் தேர்தலில் நிற்கல. ஏன்னா சொன்னார், காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிட்டோம், ஏன்னா அந்த தொகுதியில் அவங்க தான் நின்று ஜெயிச்சாங்கன்னு. ஏன் சொன்னார், இந்திரா காந்தியோட நட்புறவாக இருக்கணும்னு சொன்னார், ரொம்ப புத்திசாலி. அதே மாதிரி ஜெயலலிதா வித்ரா வாங்கினாங்க, தேர்தலில் நிற்கல, கலைஞர் நிற்காமல் இருந்திருக்காரு. அவங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் நின்று தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கூடாது, மொத்தமாக முடிகிற நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி நின்றாரா மூணாவது இடம்னு அவருக்கே தெரியும், இறங்கி அடிக்கணும், இறங்கி செலவு பண்ணுறதுக்கு அவங்க 2026 தான் கணக்கு, தேவையில்லாமல் செலவு பண்ணணுமான்னு யோசிக்கிறார். நம்ம இதை முதலேயே சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக 2026 ஜெயிக்கணுங்கிறதுக்காக சபரீசன் மூலமாக அவர் பெரிய முயற்சி. ஏன்னா ஈரோடு தேர்தலெல்லாம் நேராக போய் சபரீசன் நிறையா சமுதாய தலைவர்கள்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட போன அந்த ரிப்போர்ட்டை வச்சு, அதுவும் இல்லாமல் தொகுதி வாரியாக எந்தெந்த பூத்தில் கம்மியாக இருக்குன்னு அங்கே கூடிய நிர்வாகிகளுக்கு இப்போ அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட் படலம் தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக ஒரு விஷயம் தெளிவாக இருக்குதுங்க, மேலே மோடி இப்போ நம்மளை ஒன்று ஈடிக்கிட்டு தான் ஒன்று பண்ண முடியாது, முதல்ல மாதிரிலாம் கோபமாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும், முதல் விஷயம் செந்தில் பாலாஜியை வெளியில் எடுக்கணும், அது பக்கம் ஒரு பக்கம் போயிடணும். ரெண்டாவது விஷயம், மத்திய அரசு ஏகப்பட்ட நிதி வாங்கணும், இல்லைன்னா நிதி கொடுக்கல, எடப்பாடியும் மோடியும் ஒன்று தான், ஏன்னா மோடி திட்டமாட்டுறாருன்னு ரெண்டு பேர்ட்டையும் கணைகளை வீழ்த்துவதன் மூலமாக ரெண்டு பேரையும் வீழ்த்த முடியும். விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்குவோம். விஜய் வருவதற்கு முன் ஏரியாவை பலப்படுத்தணுங்கிறதுல திமுக ரொம்ப உஷாராக இருக்காங்க, நடக்குமா இல்லையாங்கிறது காலத்தின் கீழ். ஆனால் இன்றைக்கும் சொல்கிறோம், திமுக இதே கூட்டணி மெயின்டைன் ஆகி ரொம்ப கெட்ட பேர் இல்லைன்னா திமுக டஃப் கொடுக்கும். ஏன்னா விஜய் வரும்போது அவர் வந்து திமுக மோசம் பிஜேபி மோசம் என்ன ஆதரிங்க அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ வந்ததுன்னா அப்போ சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உடனடியாக கவனிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தேர்தல் முடிஞ்சோன்னா சும்மா தூங்கிட்டு இருக்காம 40 ஜெயிச்சிட்டோம், எதனால் தப்பு, எங்கே தப்பு நடந்ததுன்னு ஆராய்ச்சி உடனே அது நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கும் போது திமுக மிகப்பெரிய வெளிப்போடு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பேருக்கு கட்டம் கட்டும் படலமும் தொடரங்கிறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.